அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மாணவர்களே, நாங்கள் இன்று தரம் ஆறில் 26 பாடம் படிக்க போகிறோம். அதில் ஒரு நபியை பற்றி தான் நாங்கள் தெளிவாக அவருடைய வாழ்க்கை வரலாறை விளங்கி கொள்ள போகிறோம். யார் அந்த நபி? ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் நாங்கள் விளங்கி கொள்ள போகிறோம். ஆதம் அலைஹி வஸல்லம்ன்றது உங்களுக்கு தெரியும், மனித இனம் முதலாவது மனித உலகில் படைக்கப்பட்ட அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட முதலாவது மனிதர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் கூட இருக்குது, அபுல் பஷர். இது வந்து ஓலவெல்ல கூட கேள்வியாக வரதுண்டு. இங்கே 6 ஆண்டில் படிக்கிற இந்த விடயம், இஸ்லாத்தில் நிறைய விடயங்கள் வந்து 6 ஆண்டு இல்லை, 6 தரத்திலிருந்து கூட ஓலவெலுக்கு கேள்விகள் வருவதுண்டு. ஆகவே நீங்கள் இந்த பாடங்களில் நான் படிப்பித்து தர எல்லா பாடங்களையும் ஒரு சிறு குறிப்பை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளணும். ஷார்ட் நோட்ஸ்னு சொல்லுவோம், ஹைலைட் பண்ணி எழுதி வைத்து கொள்ளுங்கள். அந்த பாடம் நீங்கள் எழுதுகிற இந்த எக்ஸசைஸ் புக் கொப்பியே ஓலவெல் வரையும் நீங்கள் பயன்படுத்தணும். இஸ்லாத்துக்குரிய ஷார்ட் நோட்ஸ் அல்லன்னு ஒழுங்கான முறையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வரீங்கன்னா ஓலவெல் வரையும் இந்த புக்கை நீங்கள் எழுதி கொண்டு போயிட்டு கொண்டே இருக்கலாம். ஏன்னா ஓ லெவலில் கூட இஸ்லாத்தில் 6, 7, 8, 9, 10 எல்லா வகுப்புகளிலிருந்தும் கேள்விகள் வருவதுண்டு. ஆகவே மாணவர்களே, இந்த டிப்பையும் உங்களுக்கு சொல்லி தந்தேன், இன்றைய பாடத்துள்ளால் பிரவேசிப்போம். யார் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றவர், அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன மாதிரி அமைந்ததுன்றது தான் பார்க்க போகிறோம். சரி மாணவர்களே, அல்லாஹ் இந்த பூமியில் ஒரு மனிதனை படைக்க முன்னால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா பகுதியிலிருந்தும் மண்ணை எடுத்துக்கொள்கிறான். அந்த மண்ணில் நிறைய நிறங்கள் கலக்கப்பட்டிருக்குது இல்லையா, வெவ்வேறு பகுதிகளிலேருந்து வெவ்வேறு மண் கலவை எடுக்கிறான். எடுத்து தான் அல்லாஹ் இந்த மனிதனை அற்புதமாக படைக்கிறான். அதனால் இந்த மண்ட நிறத்துக்கேற்ப அந்த தன்மைக்கேற்ப சிலர் இந்த உலகத்தில் வெண்மையாக, சிலர் கருமையாக, சிலர் வந்து இடைப்பட்ட நிறங்களில், சிலர் செவ்வையாக, இப்படி பல்வேறு நிறங்களில் பல்வேறு நிற தலைமயிர் பல்வேறு மேனிட நிறங்களில் காணப்படுறாங்க. சிலர் வந்து கடுமையாகிக்கிறாங்க, சிலர் மென்மையாக இருக்கிறாங்க, சிலர் நடுநிலையாக இருக்கிறாங்க. ஆகவே இப்படி இருப்பதற்கு காரணம் அல்லாஹ் வந்து மனிதனை படைப்பதற்கு எடுத்துக்கொண்ட மண், பல்வேறு பூமியிலேருந்து இருக்கிற பல்வேறு இடங்களில் பல்வேறுபட்ட தன்மை கொண்ட மண்ணை கொண்டு தான் மனிதன் அற்புதமாக படைக்கப்படுறான், அல்லாஹ்வால் படைக்கப்படுகின்றான். அந்த விதத்தில் முதலாவது மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர் தான் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த நபி. அல்லாஹ் இந்த விதத்தில் மனிதன் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க முன்னால் யாரையும் படைச்சிட்டது, முதலாவது மலக்குகளையும் ஜின்களையும் படைத்துட்டான். மலக்குகளை எப்படி படைத்தான்? ஒளியால், வெளிச்சத்தால் படைக்கப்பட்டவங்க மலக்குகள். ஜின்கள் எப்படி படைக்கப்பட்டவங்க? நெருப்பினால் படைக்கப்பட்டவங்க. இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் மலக்குகளையும் ஜின்களையும் படைக்கிறான். ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு ஆயத்தமாகியவுடன் அல்லாஹ் அறிவிக்கிறான், நான் மனிதர் என்ற ஒரு கோத்திரத்தினரை படைக்க போகிறேன், பூமியிலேண்ட பிரதிநிதிகளை படைக்க போகிறேன் என்று சொல்ல மலக்குகள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வே குழப்பம் செய்து ரத்தம் ஓட்டக்கூடியவர்களையா நீ படைக்க போகிறாய் என்று அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ரத்தம் ஓடிக்கொண்டு சண்டையிட்டு கொண்டு மனிதர்களிடம் ஒத்துமை இல்லாதவர்களையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பதிலளிக்கிறான்? நீங்கள் அறியாததை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் ரப்பு, நான் அனைத்தையும் அறிந்தவன், அறிந்து கொண்டு தான் இந்த பூமியில் மனிதர் என்ற பிரதிநிதிகளை படைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் முதலாவது மனித இனத்தோட தந்தை அபுல் பஷர்ன்னு சொல்கிற சிறப்பு பெயர் கொண்ட நபியை, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை
முதலாவது படைக்கிறாங்க. இப்படி படைக்கப்படுகின்ற முதலாவது மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கிறான், எல்லா படைப்பினங்களையும் பேர்களை சொல்லி கொடுக்குறான், நல்ல முறையில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறான். கற்றுக் கொடுத்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் நல்ல முறையில் மனனம் செய்து ஞாபகம் வைத்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் மலக்குகளை அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த படைப்பினங்களோட பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லாஹ் கட்டளை இடுகிறான், யாருக்கு? மலக்குகளுக்கு. ஆனால் மலக்குகள் என்ன சொல்கிறாங்க, நாம் உம்மை தூய்மைப்படுத்துகிறோம், நீ கற்றுத்தந்ததை விட தவிர கற்பித்ததை விட வேறு எதனையும் நாம் அறிய மாட்டோம். அல்லாவே, நீங்கள் எனக்கு எங்களுக்கு இந்த படைப்பினங்களோட பெயர்கள் ஒரு நாளும் கற்றுத்தர இல்லை, ஆகவே எங்களுக்கு இதில் ஒன்றும் தெரியாதுன்னு மலக்குமார் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறாங்க, சரி நீங்கள் இந்த படைப்பினங்களோட பெயர்களை இப்போ சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டளையில் அழகான முறையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா படைப்பினங்களோட பெயர்களையும் குறிப்பிடுறாங்க. இப்படி இருக்க தொடர்ந்து மலக்குகளை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மனிதரை நான் படைத்துட்டேன், இவருக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொல்கிறான். எல்லா மலக்குகளும் அல்லாஹுக்கு அடிமையானவங்க, உடனடியாக அவங்க சுஜூது செய்கிறாங்க. ஆனால் ஜின் இனத்தில் சேர்ந்த இப்லீஸ் என்ற ஒரு ஆள் மட்டும், ஜின் இனத்தை சேர்ந்தவர் தான் இந்த இப்லீஸ் என்றது, அவர் வந்து சுஜூது செய்ய மறுத்துட்டார். ஏலாண்டு சொல்கிறார், என்ன சொல்கிறார், நான் ஆதமை விட உயர்ந்தவன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்று தன்னோட காரணத்தை நியாயப்படுத்துகிறார். அல்லாஹ்ட கட்டளையை மீறுறான். என்ன சொல்கிறார் இப்லீஸ் என்ற இந்த ஜின், என்ன சொல்லுது, நான் ஆதமை விட சிறப்பானவன், உயர்ந்தவன், ஆதம் என்ற ஒரு இந்த மனிதர் மண்ணால் படைக்கப்பட்டார், ஆனால் ஜின் இனத்தை சேர்ந்த நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆகவே நான் தான் உயர்வானவன் சொல்லி சுஜூது செய்ய மறுக்க அல்லாஹ் வெறுத்த, அல்லாஹுட கட்டளை மீறியதால் வெறுக்கப்பட்ட சாபத்துக்குள்ளான ஒரு ஜின்னாக யார் மாறுறது, இப்லீஸ்ன்னு இன்றைக்கு நாங்கள் ஷைத்தான்னு சொல்லுகின்ற இந்த இப்லீஸ் மாறுகின்றான். ரைட், இப்லீஸ் இந்த மாதிரி சாபத்துக்குள்ளாக நிலைமைப்பாடு யாரால் வந்துச்சு, உருவாகிச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தால் உருவாகிச்சு. ஆகவே இவங்களோட வாழ்க்கையை வழிகெடுத்து ஒழுங்கில்லாமல் செய்கிறதுக்கு இந்த இப்லீஸ் என்றவன் சதி தீட்டுகின்றான், உறுதி பூண்டு விட்டான். யாரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த வாழ்க்கையோட வழி கெடுத்து அவரை வழி கெடுக்க, இஸ்லாத்துலேருந்து வழி கெடுத்து விடுறதுக்கு இந்த இப்லீஸ் நிறைய சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்கின்றான். ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவியாக ஹவ்வா என்றவரை அல்லாஹ் சுவனத்தில் படைக்கின்றான். சுவன இன்பங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு அனுபவிக்க விடுகிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மரத்தை காட்டி அந்த மரம் அருகில் நீங்கள் அணுகக்கூடாது, போகக்கூடாதுன்ட்டு யாருக்கும் யாருக்கும் தடை விதிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்களோட மனைவி ஹவ்வாக்கும் தடை விதித்தான் அல்லாஹ். ஆனால் இப்லீஸ் என்ன செய்கிறான், இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை கெடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். அவங்கள்ட்ட சொல்கிறான் போயிட்டு, இந்த மரம் உங்களுக்கு ஏன் தடுக்கப்பட்டதுன்னு தெரியுமா, இந்த மரத்தோட பழங்களை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா இந்த அழகான சுவனத்தில் நிரந்தரமாக வாழ்ந்துருவீங்க, ஆதலால் தான் அல்லாஹ் அதை விரும்பாததால் தான் உங்களுக்கு அதை தடுத்து வைத்திக்கிறான்னு சொல்லி ஆசை ஊட்டுகிறான். பொய்யான முறையில் ஒவ்வொன்ற சொல்லி ஆசை ஊட்டி கொண்டே இருக்கிறான். இந்த மாய வார்த்தைகளை அல்ல ஏமாந்து போகிறாங்க. யாரும் யாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் ஏமாந்து போயிட்டு அந்த மரத்தின் கனியை பறித்து சாப்பிட்டு விடுறாங்க. ஆகவே அல்லாஹ் ரப்பு அவன்ட பாவத்துக்கு, அவன்ட கோபத்துக்கு உள்ளாகிறாங்க. யாரும் யாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் பயங்கர கோபத்துக்கு, அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு உள்ளாகி விடுறாங்க. இந்த சைத்தாண்ட சூழ்ச்சிக்கு, சதிக்கு
ஆதம் நபி அவங்க மாட்டின்றாங்க. ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை ஒன்று கொடுக்குறான். அல்லாஹ் அவர்களை இந்த சுவர்க்கத்தில் இந்த பூமிக்கு இறக்கி விடுகின்றான். சுவர்க்கம்ன்றது எவ்வளோ உயர்வான இடம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பூமிக்கு இறக்குறான். இந்த தம்பதியினர் இருவரும் அருகாமையில் இருக்கவும் இல்லை, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு பிரதேசங்களில் இருக்கிறாங்க, தூரங்களில் இருக்கிறாங்க, ரெண்டு பிரதேசங்களில் இருக்கிறாங்க. இப்படி நடந்து விட்டதே, நாங்கள் ஷைத்தான் இந்த இப்லீஸை நம்பிட்டோமே என்று நினச்சி எந்த நாளும் அழுது புலம்பி அல்லாஹ்விடம் மன்றாடி மன்னிப்பு கேட்குறாங்க. இது வந்து 7வது சூறாவில் வரப்பட்டிருக்குது. எப்படின்னா பாருங்கள், குர்ஆனில் சொல்லப்படுது, எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று சொல்லி எந்த நேரமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் எந்த நேரமும் தினந்தினம் அழுது பிரார்த்திக்கிறாங்க. இப்படி பிரார்த்திக்கும் போது அல்லாஹ்ன்றவன் எங்களோட அனைத்தையும் கவனிப்பவன், ஆகவே மிகுந்த அன்புடையான். நாங்கள் பாவம் மன்னிப்பு உருகி வடிந்து அழுது மன்றாடி கேட்குறோம்னா அல்லாஹ் எங்களை மன்னித்து கொள்வான். இந்த விதத்தில் அல்லாஹ் அவர்களையும் மன்னிக்கின்றான். இருவரையும் ஓரிடத்தில் திரும்பவும் சந்திக்க வைக்கிறான். நல்ல முறையில் அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். இந்த விதத்தில் அவங்களால் நல்ல முறையில் மனித இனம் பரம்பரைகள் பெருகுது. ஆணும் பெண்ணுக்குமாக இவங்களுக்கு இரட்டை பிள்ளைகளை பெற்று அவங்கள நல்ல முறையில் இந்த பூமியில் நல்ல சந்ததிகளை உருவாக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படித்தது பற்றி படித்தது போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நாங்கள் படிக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றவங்க வெள்ளிக்கிழமையில் படைக்கப்படுறாங்க. ஆதலால் தான் நாங்கள் சொல்கிறோம், எப்படி சூரியன் உதயமாகும் நாட்களில் வெள்ளிக்கிழமை தான் மிகச்சிறந்த நாள்னு சொல்லப்படுது. இவங்க சுவர்க்கத்தில் இருந்தாங்க, சுவர்க்கத்துலேருந்து வெளியேறினாங்க. அந்நாளிலேயே வெள்ளிக்கிழமை என்ற நாளில் தான் சுவர்க்கத்திற்கு கொண்டு வந்துப்பட்டாங்க. அதே மாதிரி அந்த நாளில் தண்டிக்கப்பட்டு தான் வெளியேற்றப்படுறாங்க. அந்த வெள்ளிக்கிழமை நாள் ஒன்றில் தான் மரணம் அடைகிறாங்க. ஆகவே வெள்ளிக்கிழமைகள் என்றது இஸ்லாத்தில் ஒரு சிறப்புக்குரிய நாள் என்று நபி அவங்க சொன்னதாக முஸ்லீமில் பதியப்படுது. அவங்கள மரணத்துக்கு பிறகு அவங்களோட மகன் தான் யார், ஷீது அலைஹிஸ்ஸலாம், அவங்க நபியாகிறாங்க. மக்களுக்கு இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட மகன் தான் ஷீது அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் மக்களுக்கு வழி காட்டுறாங்க. அவங்களுக்கும் நிறைய சுகுபுகள் வழங்கப்படுது. சரி, இன்றைய பாடம் ஒரு சிறப்புக்குரிய முதலாவது நபர், முதலாவது மனிதர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இவருடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் அனைவரும் கற்று தேர்ந்திக்கணும். அவரோட வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய பின்பற்ற வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்குது. ஏன் அவங்க அல்லாஹ்வின் கோபத்துக்குள்ளாகிறாங்க, இப்லீஸை பின்பற்றினா மனித இனத்துக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் எங்களுக்கு படிப்பினையாக இருக்குது இந்த பாடத்தில். ஆகவே மாணவர்களே, பாடம் தெளிவாக அமைந்திருக்குன்னு நம்புகிறேன். திரும்பவும் பாடத்தை தெளிவாக ஒழுங்குமுறையாக வாசிங்க. நல்ல ஒரு கதை வடிவில் தான் நான் இதை சொல்லி தந்தேன். ஆகவே உங்களுக்கு இலகுவாக விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன். நீங்கள் திரும்ப பாடத்தை ஒரு முறை வாசித்துட்டு பயிற்சியை செய்யுங்க. இலகுவான பயிற்சி, சுருக்கமான விடை தருகன்று தான் கேட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், முதலாவது கேள்வி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதனால் படைக்கப்படுறாங்க? எதால், ஒளியாலையா, நெருப்பாலையா, மண்ணாலையா, இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். எதனால் படைக்கப்படுறாங்க? ரெண்டாவது கேள்வி, அவர்களோட மனைவிட பெயர் என்ன? மனைவிட பெயரும் சொல்லி தந்துட்டேன், மகண்ட பெயரும் சொல்லி தந்துட்டேன் அல்லவா? சரி, ரெண்டாவது பெரிய கேள்வியை பாருங்கள், அல்லாஹ்விடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித இனம் பற்றி மலக்குகள் தெரிவித்த கருத்து என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்
மனிதர்களை பிரதிநிதிகளை படைக்க போகிறான்னு மலக்குகளுக்கு தெரிவித்த உடனே மலக்குகள் எப்படி ஆதங்கப்படுறாங்க, ஏன் எப்படி சொல்லி கவலைப்படுறாங்க, அது நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன், அவங்களோட கருத்து என்ன மாதிரி அமைந்ததுன்னு கேட்குறாங்க. சரியா, அதையும் தெளிவாக எழுதுங்க. ஓகே, மூன்றாவது கேள்வியை பாருங்கள். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மறுத்தது ஏன்? இப்லீஸ் வந்து ஜின் இனத்தை சேர்ந்தவன், இந்த ஷைத்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏ, அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்ய மறுக்கிறாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு அவனும் சொல்லி ஆதங்கப்படுறான், வாக்குவாதத்துக்கு வரான், விவாதத்துக்கு அவன் என்ன சொன்னான்னு கேட்குறாங்க. ரைட், நாலாவது கேள்வி பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கும் உள்ள தொடர்பை எடுத்து காட்டுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமால் தான் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை, சூரியன் உதயமாகிற நாளில் சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் நிறைய விடயங்கள், வாழ்க்கை விடயங்கள் வெள்ளிக்கிழமையோடு தொடர்பு பட்டிக்குது. நபி அவங்க சொன்னதாக கடைசியாக நான் சொல்லித்தந்தேன், அதை கேட்குறாங்க. சரியா, ஐந்தாவது கடைசி கேள்வியை பாருங்கள். மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் ரெண்டை தரட்டான் பாருங்கள். இந்த கேள்வியும் உளவில் கூட கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. மனித இனம், ஜின் இனம், மலக்குகளுக்கு இடையில் என்ன வேறுபாடுகள் இருக்குது, என்ன ஒத்துமைகள் இருக்குது, இப்படி கேள்விகள் வருவது உண்டு. ஆகவே நிறைய வேறுபாடுகள் இருக்குது இங்கே. ஆனால் கேட்கப்படுகின்ற கேள்வி ரெண்டு வேறுபாடுகளை தான் குறிப்பிட சொல்கிறாங்க. ஒரு சார்ட் ஒன்று அடித்து மனிதர்கள் ஜின்கள் என்ற அழகான முறையில் வேறுபாடுகளை எடுத்து காட்டுங்க. சரி, பயிற்சியையும் நான் சொல்லி தந்துட்டேன், டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஆகவே இன்று 26வது பாடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட தொடர்புபட்ட இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக அமைந்திருக்குமென்னு நம்புகிறேன். மாணவர்களே, திரும்பவும் ஒரு புதிய பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை ஜஸாக்கல்லாஹ் ஹைர் கூறி விடை பெறுகின்றேன்.